நமசிவாய. மூக்குத்தி ரகசியம். மூக்குத்தி ரகசியம்னா என்னன்னா, இந்த மூக்குத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இப்ப பதிவு வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கு, பெண்கள் மேம்படுத்துவதற்காக ஒரு பதிவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து மூக்குத்திங்கிறது எப்பவுமே வந்து சரகுலையுடன் சம்பந்தப்பட்டது. அதாவது சரகுலைங்கிறது வந்து பிரீத்திங் டெக்னிக்ஸ், நம்ம வந்து இதை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த பிரீத்திங் டெக்னிக்ஸோட சம்பந்தப்பட்டது. பொதுவாக பெண்கள் வலதுபுறம் மூக்குத்தி அணிந்திருந்தார்கள் என்றால், அந்த வலதுபுறம் மூக்குத்தி அணிந்திருந்த பெண்கள் அனைவரும் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலே மார்னிங் 6 to 7 அல்லது மத்தியானம் 1 to 2 அந்த கண்ணா கீழ் நோக்கி அந்த வலதுபுறம் உள்ள மூக்குத்தியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டார் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது வந்து, ஸ்டார் பண்ணிட்டே அப்படியே வந்து அவங்க பிரீத் பண்றதுங்கிறது அவர்களுக்கு ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆளுமை அப்படின்றதுனா உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே இடதுபுறம் மூக்குத்தி அணிந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அவங்க வந்து திங்கக்கிழமையிலே காலையில 6 to 7 மணிக்கோ அல்லது மதியம் 1 to 2 மணிக்கோ இல்லையோ அது வந்து அந்த கீழ் நோக்கி ஸ்டார் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டார் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து அவர்களுக்கு மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும், அதே மாதிரி வந்து ஒரு குயிக்கா ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங், மைண்ட் கிளியரன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். பொதுவாகவே இந்த மூக்குத்தியை வந்து அவங்க வந்து ஸ்டார் பண்ணிட்டே பிரத் பண்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமான இதா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, கண்ணுக்கும் இது வந்து நல்லது. சரகுலையுடன் சம்பந்தப்பட்டது அப்படின்றத சொல்லும் போது உள்ள இருக்குள்ள கிளென்சிங், அந்த நெகட்டிவிட்டி கிளென்சிங்கிறதுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அமையும். பொதுவாக அந்த சிகப்பு கலர் கல் அது மாதிரி அல்லது பவழம் வைத்த மூக்குத்தி போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து அதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அவர்களுக்கு வந்து இல்லற சுகம் அப்படின்றது, அதாவது குடும்பத்துல வந்து எதுவும் சச்சரவுகள் இல்லாமல் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே முத்து, அந்த மாதிரி முத்து போட்டிருக்காங்க, முத்து வைத்து பதித்த ஒரு மூக்குத்தியை போட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோடையுமே வந்து ஒரு அனுசரித்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது எதெல்லாம் வைத்து அணிந்திருக்கிறார்களோ அதை அவங்க ஸ்டார் பண்ணிட்டு இருக்கும். அதை ஒரு 10 நிமிடம் பார்த்து கொண்டே இருக்கணும் தினசரி. அது ஒரு பிராக்டிஸ் மாதிரி, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிடம் எல்லாம் பார்க்க முடியாது, 1 நிமிடம் 2 நிமிடம் அந்த மாதிரிதான் பார்க்க முடியும். அது அப்படியே அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் இல்லை எங்களால் முடியும் அப்படின்றவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ரெண்டு பக்கம் மூக்குத்தி இருந்ததுன்னா அது ரெண்டு பக்கமும் வந்து அவங்க ஸ்டார் பண்ணிட்டு இருக்கிறதும், அதே டைம்ல அவங்களோட இந்த பிரெத் வாஷ் பண்றதும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். அவர்களுக்குள்ளே ஒரு நிறைய நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பச்சைக்கல் மூக்குத்தி போட்டிருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து அதை பார்த்து ஸ்டார் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர்களுக்கு பண ரீதியான விஷயங்கள், வியாபார சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது செய்தார்களான்னா அது அவங்களுக்கு வரும். அதாவது ஏதாவது ஒரு அன்னோன் சோர்ஸ்ல இருந்து அவங்க மூலமா, இல்ல அவங்க மூலமா அவங்க வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க கணவன்மார்கள் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஃபுளோரிஷ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை அனைவரும் அவரவர்கள் வீட்டின் இல்லத்தரசிகளிடம், உங்க லேடிஸ் கிட்ட, அம்மா கிட்ட, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க செய்துட்டு வரலாம். ஒண்ணு வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி அது வந்து உடல் ரீதியான நிறைய டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இது. அனைவரும் செய்து பயனடைங்கள். நமஸ்கார்.